நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 2 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கடந்த சில நாட்களாக மழை ஓய்ந்திருக்கிறது. ஆனால் 2 நாள் இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாலையில் மட்டும் ஒரு தூறல் சாரல் வந்து லேசாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கு அதிகாலை, நேற்று முன்தின அதிகாலை, இன்றைக்கு அதிகாலை கூட அப்பாசி கவுண்டர் மதியில் ஒரு தூறலை வந்து கொடுத்தது. பழுக்கு பாறைங்கெல்லாம் நீலகிரிலையும் ஒரு 3 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 1.5 சென்டிமீட்டர் மழை பொழிவும் கொடுத்துருக்கோம். வால்பாறையில் கூட இல்லைன்னா கூட நீலகிரி மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதியில் மழை கொடுத்துருக்கோம். இப்படி சாரல் மழை பொழிவு தான், பெரிய மழை பொழிவு இருக்காது. கணவாய் பகுதிகளுக்கு இந்த சாரல் தான். ஆனால் காற்று பகுதிக்கு மழை பொழிவு கிடைக்க போகுது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது கேரளாவில் காற்று, அதாவது கடல் நீராவியை கொண்டு வந்து கேரளாவில் மழைப்பொழிவை கொடுக்கும் அளவிற்கு சாதகம் இல்லை. காரணம், நிகழ்வானது மேற்கு வங்கத்தில் இருக்குது, ஒடிசாவில் கூட இல்லை. மேற்கு வங்கம் வங்கதேசத்திலேருந்து மேற்கு வங்கத்தில் நுழைஞ்சி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நுழைஞ்சி இமயமலை ஒட்டிய பகுதியில் வழியாக காஷ்மீர் போகும்போது மழைப்பொழிவு எல்லாமே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம் பகுதிக்கு மட்டுமே அதிக மழை பொழிவு கொடுக்கும். மகாராஷ்டிரா கூட அதிக மழை இல்லை. ஏன்னா காற்று ஃபுல்லாக பாகிஸ்தான்லேருந்து வருது, குளிர்ந்த காற்று, கடல் நீராவி வங்கக்கடலேருந்து வருது. ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம். இங்கேயா அமையுது. அரபிக்கடல் தென்மேற்கு பருவக்காற்று நீராவியை கொண்டு வரும் காற்றளவாக இல்லாமல் ஒரு சாரலை லேசாக மழை பொழிவை கொடுக்கும் அளவிலே இருக்கிறது. இந்த நிகழ்வானது செயலிழக்கணும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆகிடும் இந்த நிகழ்வு வந்து செயலிழப்பதற்கு. மேலும் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய சூப்பர் புயலும் செயலிழக்கணும். அது சீனா போய் கரை கிடக்கும் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, சீன கரையை போய் பார்த்துட்டு திரும்ப ஜப்பான பக்கம் திரும்ப எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டை ஒரு சூப்பர் புயல் போய் கரையை போய் தொட்டுட்டு கரை கிடக்காமல் திசை மாறி ஜப்பான் போய் கரையை கிடக்க போகுது. ஆகவே இதெல்லாம் நாளை எடுத்துக்கொள்கிறது, நாளை கடத்துகிறது. உலகத்தில் எங்கேயாவது ஒரு நிகழ்வு உருவானால் அதோட காற்று வந்து திசை மாறி போகிறதுனால நிகழ்வு இங்கே சாதகம் இல்லை. இப்போ கூட வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு வங்கக்கடலில், அது தமிழ்நாட்டின் கடலோரமும் வரப்போகுது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வெப்பசலனத்திற்கு ஈரக்காற்று, குளிர்ந்த காற்று வரணும். அந்த குளிர்ந்த காற்று இல்லாமல், ஈரமும் இல்லாமல், குறைந்த நீராவியால் தான் வெப்பசலன இடிமலை பிடிப்பு வங்கக்கடலோரத்தில், வடகடலோரத்தில், சென்னை திருவள்ளூரில் கொடுக்குது தினம். ஆங்காங்கே சாயந்தரத்தில் இரவில் அதிகாலையில். ஆனால் வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னை திருவள்ளூர் கொடுக்கும். 10ஆம் தேதியிலேருந்து காற்று பகுதிக்கும் கொடுக்க போகுது. 10ஆம் தேதி 9ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும், 10ஆம் தேதி காற்று பகுதி, 11ஆம் தேதியா 10ஆம் தேதி இல்லைன்னா கூட, ஒரு நாள் லேட்டானா கூட 11, இன்னொரு நாள் லேட்டாக கூட 12, 13, 14 தேதிகளில் காற்று பகுதியாம். அதாவது நெகமத்திற்கு கிழக்கே, செஞ்சேரி மலைக்கு கிழக்கே, தாராபுரம், குடிமங்கலம், கொங்கல் நகரம், அப்படியே இந்த பக்கம் கிழக்கே, அதாவது பெரியப்பட்டி, உப்பார் அணைக்கட்டு பகுதி, குன்னடம், காற்று குறைஞ்சிடும். காற்று ரொம்ப நிசப்தமாயிடும், காற்று ஓட்டமே இருக்காது. வளிமண்டலத்தில் காற்று அங்குமிங்கும் திரிஞ்சிட்டு இருக்கும். டோட்டல் தமிழ்நாடே ஒரு புழுக்கமாயிடும், புழுங்கும் வியர்வை. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு 9ஆம் தேதியிலிருந்து இப்போ அனல் காற்று இருக்கு. இந்த அனல் காற்று விலகி புழுக்கமாக மாறிடும். மேகமூட்டம் இருக்கும், ஆனால் வெயில் தெரியாது, புழுங்கும் வியர்க்கும். அந்த அளவிற்கு மாறப்போகிறது வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேலே. 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதியில் மேலும் புழுங்கும். மாலை இரவு வெப்பசலன இடிமணி பொழிவு கிடைக்கப் போகிறது காற்று பகுதிக்கும். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட காற்று பகுதி, கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும், ஈரோட்டிற்கும், சேலம் நாமக்கலுக்கும், திருப்பூர் கோயம்புத்தூருக்கும், கோயம்புத்தூர் வடக்கு பகுதி. எப்போல்லாம் தென்மேற்கு பருவமழையோட வேகம் குறையுதோ, தென்மேற்கு பருவக்காற்று வீசாமல் நிசப்தமாகுதோ, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவிநாசில மழை பெய்யும், மேட்டுப்பாளையம் மழை பெய்யும், சிறுமுகை மழை பெய்யும், அன்னூர் மழை பெய்யும். அப்போல்லாம் அதே போல்
ஈரோடு மாவட்டம் டம்பியூர் புஞ்சை புளியம்பட்டி மழை பெய்யும் எப்போ வரக்கூடிய 11 10ஆம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு உருவாகும் வரைக்கும் உருவாவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் அடுத்த நிகழ்வு எப்ப சார் உருவாகும் என்ன சார் தேதி சொல்ல மாட்டீங்க 12ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கிறோம் 12 கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கு 13 வாய்ப்பு கம்மியா இருக்கு 14 15 ல உருவாகலாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு கணவாய் பகுதிகளில் கணவாய் பகுதிகளுக்கு மிக கிழக்கு ஏற்கக்கூடிய காற்று பகுதிகளுக்கும் கயத்தாறு தாராபுரம் திருநெல்வேலி உட்பட மதுரை விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரம் உட்பட தூத்துக்குடி கடலோரம் உட்பட மழை தெரிகிறது கோடியக்கரை முனை உட்பட வரக்கூடிய 10ஆம் தேதி மேலே 10 11 12 13 14 15 ல டெல்டா மாவட்டங்களுக்கும் எந்த இடத்துக்கும் பெரிய அளவிலே ஒரு இடையூறை கொடுக்காது நிசப்தமாக போகிறது வளிமண்டல சுழற்சி வரப்போகிறது ஒட்டுமொத்த தமிழக வளிமண்டலத்தில் தென்மேற்கு பருவக்காற்றை அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வராது எப்படின்னா குளிர் காற்றா வடக்கே வடக்கு மேற்கிலிருந்து கர்நாடக பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா கர்நாடக வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நுழைஞ்சி வெப்பமடைந்து லேசாக்கி மேலெடுந்து வங்கக்கடலோரம் வந்து வெப்பச்சலன இடிமழை பிடிவு மாலை இரவிலே கொடுக்க போகுது அந்த மழை பிடிவு காற்று பகுதிக்கும் கொடுக்கும் புரியுதுங்களா அது எது எது காற்று பகுதி உங்களுக்கு தெரியும் தாராபுரம் அதே போல் பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் அதே போல் அரவக்குறிச்சி பழவிடுதி அப்படியே மணப்பாறை வரைக்கும் உள்ள கரூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் நாகூர் இந்த பக்கம் அதாவது அதுக்கு கிழக்கே அதாவது பெதப்பப்பட்டி பெரியப்பட்டிலேருந்து 10ஆம் தேதி வந்து டெல்டாங்க 11ஆம் தேதி கொஞ்சம் திருச்சியெல்லாம் கிடைக்கும் 12ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் காற்று பகுதிக்கு 12 13 14 கண்டிப்பாக புழுக்கத்திற்கு பின் இருக்கும் மழை கண்டிப்பாக அதுலேருந்து எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை இருக்கும் பொழுது தான் அது ஒரு 15ஆம் தேதி வாக்கில் உருவாகும் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்குங்க கொஞ்சம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சந்தேக பார்வை வேண்டாம் மழை இருக்கிறது அந்த தேதியை தான் என்றைக்கு அதாவது பாருங்களேன் சீன பகுதிக்கு போகிறது கரை கடந்துட்டா கூட பரவாயில்ல சீன பகுதி தரையை போய் பார்த்துட்டு மீண்டும் ஜப்பான் பக்கம் திரும்பி அது செயலிழக்கணும் காற்று திசை மாறி இருக்கிறது திரும்பணும் அதே போல் வட இந்திய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கோம் இது எல்லாமே மாறணும் மாறி வந்து வளிமண்டல சுழற்சி என்பது கடலோடு இணைந்த சுழற்சியாக கண்டிப்பாக மாறும் வளிமண்டல சுழற்சி ஒரு மையம் முதல்ல கிடைக்கும் மையப்பகுதியை ஒரு மையத்தை வைத்து சுழலும் சுழற்சியாக மாறும் பிறகு கடலோடு இணைந்த சுழற்சியாக மாறி நிச்சயமாக ஒரு வலுவான நிகழ்வு ஏற்படுத்தும் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் 20 தேதி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை அதுக்கு முன்னாடி காற்று பகுதிக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது அதில் காற்று பகுதிக்கும் கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை இருக்கூடாது திட்டமிட்ட பலன் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி